Hi friends, இன்னைக்கு வந்து இடியாப்பம் தேங்காய் பால் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இடியாப்பம் மாவு 1/2 கப் எடுத்துக்கிறேன். கொதிக்கிற தண்ணி 1 கப் எடுத்துக்கிறேன். 1/2 கப் தேங்காய், 1 கப் பால், 6 டேபிள்ஸ்பூன் சக்கரை, 5 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கிறேன். இப்போ தேங்காய் பாலுக்கு 1/2 கப் தேங்காய் ஆட் பண்ணிட்டேன். இத அரைக்கணும். 1 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே 5 ஏலக்காய், 5 ஸ்பூன் டேபிள்ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணிட்டு இது நல்லா அரைச்சுக்கணும். தேங்காய் பாலுக்கு வெறும் தேங்காய் தண்ணி ஆட் பண்ணியும் பால் எடுப்பாங்க. ஆனா இந்த மாதிரி தேங்காய் கூட நார்மல் மில்க் ஆட் பண்ணிட்டு அரைச்சு தேங்காய் பால் பண்ணீங்கனா இன்னும் டேஸ்டா இருக்கும். அதுக்கு தான் நான் இப்படி எடுத்துக்கேன். இப்போ மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் இடியாப்பம் மாவு எடுத்துக்கேன். 1/2 டீஸ்பூன் உப்பு. அரிசி மாவு எடுக்கறவங்க கொஞ்சம் அரிசி மாவை வறுத்துக்கலாம். இடியாப்பம் மாவு வறுக்க தேவையில்லை. இப்போ சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கலரி விட்டுக்கணும். இப்போ கையிலே பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நான் உருட்ட மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். கையில ரொம்ப ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டு கையில பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இடியாப்பம் அச்சு எடுத்து இடியாப்பம் புளியறதுல போட்டுருங்க. இதுலயே 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ மாவு ஃபில் பண்ணிடலாம். மாவு போட்டு ஃபில் பண்ணிட்ட உடனே இதை மூடிடலாம். இட்லி தட்டில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு 10 மினிட்ஸ் வேக வைக்கணும். தேங்காய் பால் அரைச்சி வச்சாச்சு. அதை வந்து இந்த பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இடியாப்பம் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.